வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதை பற்றின ஒரு தகவலையும், அதுக்கப்புறமா சீனாவிலேருந்து ஆட்டோமொபைல் கம்பெனி ஒன்று இந்தியாவுக்கு வர போகிறாங்களாம். அவங்க வந்து இந்தியாவோட ஒரு கம்பெனியோட டைஅப் பண்ணி அவங்களோட பைக்கை வந்து இங்கே சேல்ஸ் பண்ண போகிறாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பொறியாளன் இன்ஃபோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்கூட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட பென்லி அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலு. இந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எடுத்திருக்காங்க. இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டு கூட க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்தியாவில் வந்து இன்னமும் லான்ச் பண்ணல. அப்புறம் எப்படி இந்த ஸ்கூட்டர் இங்கே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் ஹோண்டா பவர் பேக் எனர்ஜி இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து ஒருவேளை இம்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா இந்தியன் ரோடில் வந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. இந்த ஹோண்டா எனர்ஜி இருக்காங்கள, இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சேர்ந்து இந்த பேட்டரி ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டுறதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்களாம். இந்த ஸ்கூட்டரை வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தாலும் இது இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க இல்லை லான்ச் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவல் எதுவுமே நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் வந்து நார்மல் யூசேஜுக்காக வடிவமைக்கப்பட்டது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் யூசேஜுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பைக்கு. இது பார்த்திங்கன்னா சொமேட்டோ, ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி அரிசி மூட்டை தூக்குறவங்க, காய்கறி மூட்டை தூக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக செய்யப்பட்ட ஒரு பைக் இது. இதில் ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 60 கிலோ வரைக்கும் இதில் லோடு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜான்டெஸ் அப்படிங்கிற ஒரு சீனாவை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து அவங்களோட பைக்கை இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்களாம். இவங்க இந்தியாவில் ஒரு 5 பைக் மாடலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்கூட்டர் மாடலையும் அறிமுகம் செய்ய போகிறாங்களாம். இவங்க இந்தியாவை சேர்ந்த ஆதிஷ்வர் ஆட்டோ ரைடு இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கூட டைஅப் பண்ணி இவங்களோட பைக்கை சேல்ஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த ஆதிஷ்வர் கம்பெனி கூட தான் இந்த பெனலி கேள்விப்பட்டிருப்பீங்க, கீவே கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க எல்லாருமே வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மோட்டோமோர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க கூட இந்த ஆதிஷ்வர் கம்பெனி கூட தான் டைஅப் பண்ணி பைக்கை சேல்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஜோன்டாஸ் கம்பெனியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸை அவங்களே ரெடி பண்ணிப்பாங்களாம். கிட்டத்தட்ட 80% மேலே உள்ள பார்ட்ஸை அவங்களோட கம்பெனியிலே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிப்பாங்களாம். இவங்க இதுவரைக்கும் 55 நாட்டுக்கு மேலே இவங்களோட பைக்கை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஜோன்டெஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பைக் மாடலையும் 2 மேக்ஸி டைப் ஸ்கூட்டர் மாடலையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பைக் சைக்கிளும் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, இட்டாலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், பிரேசில், மலேசியா அண்டு தாய்லாந்து இந்த மாதிரி நாட்டிலலாம் இவங்களோட பைக்கை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் இப்போ இந்தியாவும் ஜாயின் ஆகிருக்கு. GK 350 ஸ்போர்ட்ஸ் கஃபே, 350V க்ரூசர், 350D மேக்ஸி ஸ்கூட்டர், 350D அட்வென்ச்சர் பைக், 350R ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இப்படின்னு சொல்லிட்டு 1 பை 1 இந்தியாவில் வந்து மொத்தம் 5 பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம மேலே பார்த்ததில் GK 350 ஸ்போர்ட்ஸ் கஃபே அப்படிங்கிற மாடலை தான் முதல்ல லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 350 செக்மெண்ட்டில் உள்ள ஒரு பைக். இது 350cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டர் உள்ள ஒரு இன்ஜின். இது அதிகபட்சமாக 39 ஹார்ஸ் பவரையும் மேக்ஸிமமாக 33 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். இந்த பைக் ஸ்பீடு மட்டும் அதிகமாக கொடுக்கக்கூடியது இல்லாமல் பல டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸை இதுக்குள்ளே உள்ளடக்கி வச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கீலெஸ் ஸ்டார்ட், TPS சொல்லக்கூடிய டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இது மாதிரி நம்ம கேள்விப்படாத பல ஃபீச்சர்ஸை இந்த பைக்கில் இருக்குது. ஜான்டஸோட இந்த மாடல் பைக் 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.